இனிய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக எல்லா தேவ மனிதர்களும் ஒன்றாக கூடி இந்த இடத்தில் எல்லா பிள்ளைகளும் நீங்கள் ஒன்றாக கூடியிருப்பதை பார்க்கும் பொழுது நான் கிறிஸ்துக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக ஒரு நிமிடம் நாம் தலைகளை படையும் ஜெபிப்போம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல பிதாவே, இப்படியாக தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபையை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே எங்கே இரண்டு பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறார்களோ அங்கே நான் அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவர், இந்த நாளிலும் தகப்பனே எல்லா சபைகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த இடத்தில் கூட நீர் கொடுத்த கிருபைக்காக சோதரோ, இந்த நாள் சத்ருவுக்கு வெட்கத்தை நீர் உண்டு பண்ணி தேவரே நீர் மனமகிழத்தக்கதாக நாங்கள் இப்பொழுது ஒன்றாய் இருக்கிறதை தேவரே இந்த நாளில் பொல்லாத சத்துரு அறிந்து கொள்ளட்டும், ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். அப்பா தேவரே, யோவான் 17வது அதிகாரத்தில் தெளிவாக நீங்க சொன்னீங்க, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருக்கும்படி தேவ பிதா எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருக்கும்படி பிதா எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னேன். அதை இந்த நாளில் நீ கொடுக்க போகிறதற்காக நன்றி, அதை நீ கொடுக்க போகிறதற்காக நன்றி. இப்பொழுதே அந்த தேவனுடைய மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தகப்பனே உம்முடைய மகிமை இந்த பந்தல் முழுவதுமாக, இந்த இடம் முழுவதுமாக ஆளுகை செய்கிறபடியால் நன்றி. இந்த நாளிலும் அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகும் என்ற வாக்கின்படி தேவரீர் உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புவதாக, எல்லா விதமான பர்வதம் போன்ற வியாதிகள், பர்வதம் பிசாசுகள் இப்பொழுது ஒன்றுமில்லாதபடி அது நிர்மூலமாவதாக, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். மீதியான இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நிற்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேவனை நேசிப்பதற்காக இந்த வெயிலிருந்து பாராதபடி நீங்கள் நிற்கிற உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். காரணம், ஜீவனுள்ள தேவனை நீங்க கண்டிருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்ல பிரதர், நாங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எங்களை எல்லாரும் புறம்பா தள்ளிட்டாங்க, எங்களை எல்லாரும் புறம்பா தள்ளிட்டாங்க என்று சொல்லலாம். உண்மையான முறையில உங்க சின்ன ஊர்ல சின்ன கூட்டத்தார் உங்களை புறம்பா தள்ளியிருப்பாங்க, நிச்சயமா உண்மைதான். அந்த உறவை இழந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனா இப்ப நீங்க எந்த உறவுக்குள்ள வந்திருக்கீங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த ஜனங்களுடைய உறவுல வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் அப்பா இயேசு தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க கனடாவும் இருக்காங்க, மலேசியாவும் இருக்காங்க, வட இந்தியாவும் இருக்காங்க, கன்னியாகுமரியும் இருக்காங்க, காஷ்மீரிலும் இருக்காங்க, எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள். அல்லேலூயா. சின்ன கூட்டம் உங்களை தள்ளி இருக்கு, அழுதுட்டுறாதுங்க, பெரிய ஒரு கூட்டத்துல நீங்க இணைஞ்சிருக்கீங்க. அல்லேலூயா. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்படியாக எண்ணாகம் எழுதின புஸ்தகம் ஒருவர் எடுங்க, 22வது இருபத்தி மூன்று 19ல் இருந்து வாசிக்க கேட்போம்.
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்களை அல்லேலூயா. இப்ப 24:8-9 வாசிக்க கேட்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் யார் என்பதை இந்த நாளில் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம். அவங்க யாரு? அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒருவர் சொன்னார், பிரதர், எனக்கு விரோதமாக இப்படி இப்படி பேசிட்டாங்க என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், உச்சு உச்சு சொல்லிட்டு சொன்னாங்க பாவம் ஹெவி வோல்டேஜ்ல கை வச்சுட்டார. என்ன அர்த்தம் புரியுதா? ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல ஒரு ஆள் கை வச்சாச்சுன்னா அது சிங்கிள் பேஸ்ல கை வைக்கிறது இல்ல, ஹெவி வோல்டேஜ்ல கை வைக்கிறது. நீங்களும் நானும் ஹெவி வோல்டேஜ் சாதாரணமா கை வைக்க முடியாது. அந்த ஹெவி வோல்டேஜ் பெரிய பெரிய இயந்திரங்களை இயக்க உதவும். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு சாதாரண மனிதர்களை போல நம்ம வாழக்கூடாது. முதலாவது நாம் யார் என்பதை அறிய வேண்டும், நம்முடைய தேவன் யார் என்பதை அறிய வேண்டும், என்ன நோக்கத்திற்காக தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இல்லாதபடி தேவன் யாரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. முதலாவது தேவன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, தேவன் அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார் என்று 1 Kings 8:15 நாம் வாசிக்கிறோம். தேவன் வாக்கு பண்ணுவார், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். ஒருவேளை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சில பிரச்சனைகளின் வழியாக நான் கடந்து போகிறேன் என்று சொல்லலாம். நான் இப்படி இப்படி சில பிரச்சனையின் வழியாக கடந்து போகிறேன், ஏன் என்று எனக்கு புரியவில்லை என்று சொல்லலாம். ஒருவர் ஒரு வேடிக்கையாக ஒரு தேவ மனிதன் சொன்ன ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் கதை சொல்லுகிற பிரசங்கியார் அல்ல, ஆனால் இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் இணை பிரியாத ஒரு நண்பர்களாக இருந்தார்கள். எங்கு சென்றாலும் ஒன்றாக செல்வார்கள். அப்பொழுது அவர்கள் வேட்டைக்கு செல்லும் பொழுதும் ஒன்றாக செல்வார்கள். ஒரு நாள் ராஜாவை வேட்டைக்கு அழைப்பதற்காக மந்திரி வரும் பொழுது, ராஜா தன்னுடைய கையிலே பழத்தை சீவி கொண்டிருக்கும் பொழுது, மாம்பழத்தை சீவும் பொழுது மந்திரியை பார்த்த அவசரத்தில் கையை வெட்டி விட்டார். உடனே மந்திரி சொன்னார், ராஜாவே எல்லாம் நன்மைக்கு என்று சொன்னார். உடனடியாக ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு, என் கை வெட்டுப்பட்டு ரத்தம் ஓடுது, எல்லாம் நன்மைக்காகவா? அவரை பிடிச்சு ஜெயில போடுனாங்க. உடனே இவரை சிறையில போட்டாச்சு மந்திரிய.
Raja udane vetaki, or bandage potu borar, pogar vadile, angur karadi varadi. And the karadi vandona Raja mohungupra vidandu kadakirar. Kada karadi apdi mohundu paathidum bodhu. Karana karadi endha oru keeral illa nadina padudha anadhu padudhu pattadhu adu andha oonam anadhu idha karadi saapidadhu mohundu paathidu peithu udane vandu அரண்மனையில வந்து இப்படி கரடி வந்துச்சு அந்த கரடி என்ன சாப்பிடல இதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது ராஜாவே இதற்கு காரணம் உம்முடைய கையில் அந்த கத்தி வெட்டி அதுல ஒரு கோரம் உண்டாகி ரத்தம் வந்து அதுல காயப்பட்டதுனால அதுல புண்ணு ஏற்பட்டதுனால உங்களை அந்த கரடி சாப்பிடல கரடி அப்படிப்பட்டதெல்லாம் சாப்பிடாது என்று சொன்ன உடனே உடனே மந்திரி ஞாபகம் வந்திருக்கு எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னால அந்த மந்திரியை முத வெளியே கொண்டு வாங்கப்பா மந்திரி நீங்க சொன்னது கரெக்ட் தான் உடனே ராஜாவுக்கு குறுக்கு யோசனை வந்துச்சு உண்மைதான் என்னுடைய வாழ்க்கையில கத்தி வெட்டுப்பட்டது நன்மைக்கு தான் கரடிகிட்ட இருந்து தப்புனேன் நீர் சிறைக்கு போனீர அதுல என்னையா நன்மை இருந்துச்சு எது நிமித்தமாக நீங்க சிறைக்கு போனீங்க அதுல என்ன நன்மை இருந்துச்சு ராஜா என் மேல ஒரு சின்ன வடு கூட கிடையாது உங்க கூட நான் வேட்டைக்கு வந்திருந்தா உங்களை விட்டு எண்ணிய சாப்பிட்டிருக்கோம் அதனால தேவன் என்ன சிறைக்கு உள்ள கொண்டு போனார் எல்லாம் நன்மைக்கே அல்லேலூயா அல்லேலூயா இன்று ஒருவேளை வேடிக்கை போல தெரியலாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் அது தீமையாக இருக்கலாம் அது நன்மைக்கு ஏதுவானது அது நன்மைக்கு ஏதுவானது நல்ல தரிசனத்தை தேவன் யோசேப்புக்கு தேவன் கொடுத்தார் அவன் மீது ஒரு நல்ல ஒரு பலவர்ண அங்கியை போட்டார் உண்மைதான் அப்படிப்பட்ட அங்கி ராஜாக்கள் போடுகிற அங்கி அந்த அங்கி கலைந்தெறியப்பட்டது அது சகோதரர்களால் கலைந்தெறியப்பட்டது அவமான சின்னமாக அவனை விற்று போட்டார்கள் அருமையானவர்களே அப்பொழுது யோசேப்பு அமைதியாக இருந்தான் அது மட்டுமல்ல போத்திபாரின் வீட்டில் காரணம் இல்லாத பழி சுமத்தப்பட்டது மறுபடி அங்கே போத்திபாரின் வீட்டில் அடிமையின் வஸ்திரம் போடப்பட்டது மறுபடியும் அவனுக்கு சிறைச்சாலையின் வஸ்திரம் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் ஆனால் ஒரு நாள் ஆதியாகமம் 41:42 ராஜா ஒரு மெல்லிய வஸ்திரத்தை போட்டார் அருமையானவர்களே இப்பொழுது யோசேப்பை தேவன் என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அந்த வஸ்திரம் அவனை உயர்த்தினது அருமையானவர்களே அந்த வஸ்திரத்துக்கு முன்பாக பல வஸ்திரங்கள் அவன் மீது விழுந்துதான் மறுபடி அந்த பலவர்ண அங்கி அந்த மெல்லிய வஸ்திரம் அவன் மீது விழுந்தது இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல பாதைகள் பல பாடுகள் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான கடினமான கண்ணீரின் பாதைகளின் வழியாக நாம் கடந்து செல்லுகிறோம் இதையெல்லாம் தேவன் அனுமதிப்பதற்கு ஒரு நோக்கம் தீமைக்காக அல்ல தீமைக்காக அல்ல ஒரு நன்மையான ஒரு இடத்திற்கு நம்மளை கொண்டு போக போகிறார் கடந்த நாளில் சொன்னது போல சங்கீதம் 66 வாசிக்கிறோம் 10 நீர் எங்களை சோதித்து புடமிட்டு மனுஷர் எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அல்லேலூயா ஒருவேளை இந்த நாளில் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி நடந்து கொண்டு வந்தாலோ நீங்கள் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளைதான் நாம் வாசித்த இந்த பகுதியில் வேதம் சொல்கிறது அவர்களோடு அவர்கள் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் அல்லேலூயா அருமையான தேவனுடைய ஜனமே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் வேதம் சொல்கிறது சங்கீதம் 46 நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு நதி உண்டு அது உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும் அதன் நடுவில் தேவன் இருக்கிறார் ஆகையால் அது அசையாது அது அசையாது அல்லேலூயா தேவன் உங்க கூட இருந்தா அது அசையாது
எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது, காரணம் உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ராஜாதி ராஜா இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. மனிதர்கள் உங்களை இப்படி அப்படி என்று பார்க்கலாம், ஆனா தேவனுடைய பார்வை வித்தியாசமானது. தேவன் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. மனிதர்கள் பார்க்கிற விதமாக தேவன் ஒரு நாளும் நம்மை பார்க்க மாட்டார். மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள், தேவன் இருதயத்தை பார்ப்பார். அருமையானவர்களே, வேதத்தை வாசிக்கிறோம். சீமோன் வீட்டிற்கு அங்கே இயேசு சென்றது உண்மைதான். அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ பரிமள தைலத்தோடு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றி அங்கே அவளுடைய விலையேறப்பெற்ற அந்த முடியினால் துடைத்து கண்ணீரினால் கழுகி அதை துடைத்து ஓயாமல் முத்தமிடும் பொழுது அந்த சீமோனுடைய பார்வை அவளுடைய பழைய வாழ்க்கை. அந்த சீமோன் பார்த்து பேசின விதம், இவர் தீர்க்க தரிசியானால் தன்னை தொடுகிறவள் யார் என்பது இவருக்கு தெரியாதோ என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவள் மனுஷனாக இருந்து மனுஷிகமாக அவளுடைய கடந்த வாழ்க்கையை பார்த்து அவளை பாவி என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இரட்சகர் இயேசு அவளுடைய இருதயம் மனந்திரும்பினதை பார்த்து அதை பார்த்து அவள் மத்தியிலே இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி அவனுக்கு ஒரு நோஸ் கட்ட கொடுத்தார் பாருங்க. அந்த தேவன் சொல்கிறார், மனுஷங்க பார்க்கிற விதமா நான் பார்க்க மாட்டேன், இஸ்ரவேல்ல நான் குற்றத்தை பார்க்க மாட்டேன், நான் அக்கிரமத்தை பார்க்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் என்னை குறித்து இப்படி பேசுகிறார்கள், இவர்கள் என்னை இப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பார்வை வித்தியாசமானது. ஒரு நாள் யாக்கோபு நம் பேதுருவை தேவன், அவன் பேதுரு சீமோன் நாணலாக இருந்தான், அவனை தேவன் பேதுரு என்று சொன்னார். அவர் பேதுருவாகவே அவனை பார்த்தார். பேதுரு என்றால் பாறை, ஆனால் அவன் நாணலாகவே இருந்தான். அருமையானவர்களே, அவன் நாணலாகவே இருந்தான். இப்படியும் அப்படியுமாக அவன் பின்மாற்றத்துக்கு உரியவனாக இருந்தான், உண்மைதான். ஆனால் தேவன் அவனுடைய சூழ்நிலையை பார்த்து அவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் என்பதை பார்த்து அவனை நேசிக்கவில்லை. அவனை அவர் எப்படி பார்த்தாரோ, அவனை சீமோனாக இருக்கும் பொழுது நீ கேவா என்று சொல்லி பாறையாக பார்த்தார். ஆனாலும் அவன் மாறாத பட்சத்திலும் ஒரு நாள் அவன் பாறையாக மாறுவான் என்று சொல்லி பாறையாகவே பார்த்தாரே ஒழிய அவன் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்து அவனை வெறுக்கவில்லை. அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட காணப்படுகிற சில பலவீனங்களை பார்த்து மனிதர்கள் உங்களுக்கு தூரமாகிறான். ஆனா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உங்களை எப்படி பார்த்தாரோ, எப்படி அழைத்தாரோ, எதற்கு தெரிந்து கொண்டாரோ, எதிர்காலத்தில் உங்களை எப்படி மாற்ற போகிறாரோ அது அவருக்கு தெரியும். அந்த மாறுதல் வருவதற்கு முன்பாக தேவனோடு நெருங்க முடியாதபடி இப்படியாக பொல்லாத பிசாசானவர் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை சீமோனுக்கு கொடுத்தது உண்மைதான். தேவனுக்கு தெரியும், இது சீமோனாக பேதுருவாக செய்கிற காரியம் அல்ல, பொல்லாத பிசாசு. அவனுடைய தேவன் அவனை எப்படி பார்த்து எப்படி திட்டம் வைத்திருக்கிறாரோ அப்படி அவன் மாறுவதற்கு, அப்படி பார்க்க விடாதபடி தவறான முறையில் அவன் பார்த்து குற்ற உணர்வு உண்டாகத்தக்கதாக பொல்லாத பிசாசு அவனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டான். தேவனுக்கு தெரியும், அதை அறிந்த தேவன் அவனை அவன் இருக்கிற வண்ணமாக பார்க்கவில்லை, இருக்க போகிறதை அறிந்து பார்த்து நேசித்தார். இன்று இந்த நாளிலும் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையை பார்த்து மனிதர்கள் வெறுக்கலாம், உங்களை விரும்பலாம், உங்களிடத்தில் அழகு இருக்கும் பொழுது நேசிக்கலாம், ஆஸ்தி இருக்கும் பொழுது நேசிக்கலாம். என்னுடைய தேவனோ உங்களை என்ன கனமான நோக்கத்திற்கு அழைத்தாரோ அந்த நோக்கத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராகி இருக்கிறபடியால் அப்படி ஒரு நாளில் நீங்கள் மாறுவீர்கள் என்று நினைத்து அப்படி மாற்றின ஒரு பேதுருவாக தான் பார்த்தாரே ஒழிய
அல்லேலூயா. நானலாக இருக்கிற ஒரு பேதுருவை பார்க்கிறேன். அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டுமா? இந்த பலன் எப்படி வரும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் இந்த இந்த இடத்திலிருந்து நீங்கள் போகிறதற்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பார். மேலரை வீட்டிலே பேதுரு அதுவரை சீமோனாக இருந்தான், நானலாக இருந்தான், உண்மைதான். ஆனால் எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அப்படி பேதுருவாக மாற்றப்பட்டான், எப்பொழுது மேலரை வீட்டிலே அந்த காற்று வீசினதோ, ஆவியானவருடைய மலை ஊற்றப்பட்டதோ, அந்த அக்னி விழுந்ததோ, அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அதற்கு பிற்பாடு அவன் சீமோனாக அல்ல, தேவன் அவனை குறித்து என் எப்படி அழைத்தாரோ அப்படி அவனை மாற்றினது அந்த பலன், அந்த அக்னி, அந்த காற்று, அந்த எண்ண, அந்த புறா. இன்றைக்கு ஆவியானவர் இந்த பகல் வேளையில உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் இல்லாதபடி, இப்படியும் அப்படியும் ரெண்டு மனதாக குந்தி குந்தி நடந்து குற்ற உணர்வோடு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். உங்களை இந்த நாளில் தேவன் எதற்கு அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அந்த பரிசுத்தாவியின் வல்லமையை உங்களுக்கு கொடுத்து, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து, சத்துருக்களுடைய எலும்பை கூட நொறுக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றி அவர் அனுப்ப போகிறார். அதற்காக தான் தேவன் இந்த நாளில் உங்களை அழைத்தார். அதற்காக தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அந்த நோக்கத்திற்காக தான் இப்படியாக மொத்தமாக தேவன் கூட்டி வைத்தார். இந்த நாளிலும் நான் உங்களோட அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சிறிது பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆவியானவரை அறிய வேண்டிய விதமாக அறிய வேண்டும்? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. பிதாவாக இருந்து செயல்பட்ட தேவன் குமாரனாக வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்த தேவன். மறுபடியும் அவர் சொன்னார், யோவான் 16:7, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போவேனாயில் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்பொழுது சீசர்கள் நினைச்சாங்க, இயேசு இருக்கிறது தான் நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சாங்க. இயேசு சொன்னார், என்னை விட அதிக பலவான் ஒருவர் உண்டு, அவரை நான் அனுப்புறேன், இந்த பூமியில அவரை அனுப்புகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் சொன்னவர் சொன்ன பிரகாரமாக பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய மலை ஊற்றப்பட்டது. அதற்கு பிற்பாடு எல்லாம் நாணலாக இருந்தவர்கள் எல்லாரும் பாறையாக மாறப்பட்டார்கள். சாதாரண பயந்த நிலைமையில் இருந்த பேதுரு பின்வாங்கி மீன்பிடிக்க போவோம் என்று அவனும் பின்மாற்றத்திற்குள் போய் மற்றவர்களையும் பின்மாற்றத்திற்குள் அடைந்தவர் இப்பொழுது அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு அவனுடைய பிரசங்கம் 3000 5000 என ரட்சிக்கத்தக்கதாக மாபெரும் மாறு கொண்டு வந்தது அந்த பலன். அல்லேலூயா. இந்த நாளிலும் சாதிக்க பிறந்த நீங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு என்று ஏதோ ஒன்றை செய்ய முடிந்த நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனால் உங்களை சாதாரணமானவர்களை போல பொல்லாத பிசாசு இந்த நாளில் நடத்தி சாதாரண அஞ்ஞானிகள் எதை விரும்புகிறார்களோ, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6:10, எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை புசிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதையெல்லாம் உங்களுக்கு முன்பாக இதற்காக தான் அழைக்கப்பட்டது போல, ஆண்டவரே எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை என்று உலக பிரகாரமான காரியத்துக்கு எதிர்பார்க்கிற நீங்கள் இன்னும் அஞ்ஞானிகளை போல இருக்கிறீர்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது தேவனுடைய ராஜ்யம்? எது தேவனுடைய ராஜ்யம்? ரோமர் 14:17 சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது சொல்லுங்க, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், அந்த தேவ ராஜ்யம், அதைத்தான் இந்த நாளில் நமக்குள் தேவன் தரப்போகிறார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை தேவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக லூக்கா 24 அதிகாரத்தை 50 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எருசலேமிலே காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் புறப்பட்டு போகாதிருங்கள் என்று சொன்னார். அருமையானவர்களை, இன்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனால் நான் தற்பிக்கப்பட வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக போவதில்லை என்ற ஒரு தீர்மானத்தோடு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், சிறியவரோ பெரியவரோ, நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையை மாற்றும். கழுதையை தேடி கழுத போல அழைந்த ஒரு சவுல் கால் சேக்கல் வெள்ளி இல்லாதபடி வேலைக்காரனிடத்தில் அந்த கால் சேக்கல் வெள்ளியை வாங்கி சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்க போனது உண்மைதான். அவனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு காரணம் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்ததினால் மாறுதல் வரவில்லை, அந்த விருந்து சாப்பிட்டதினால் மாறுதல் வரவில்லை, அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த முன்னந்தொடை சதையை சாப்பிட்டதினால் மாறுதல் வரவில்லை. ஆனால் தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் போகும் பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தாரே, அப்பொழுது அவனுக்கு வேறு இருதயம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அவன் சாதாரண கழுதையை தேடுகிற சவுல் அல்ல. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு கழுதையை தேடி கழுத போல அணைந்தவன் அந்த 9:4 வாசித்து பாருங்க. சரிசா நாடு பட்டணங்கள் ஒவ்வொரு இடமா தேடணும். அதுபோல நீங்க எத்தனையோ இடத்திற்கு நீங்க தேடி போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இல்லப்பா, இல்ல, வாழ்க்கை மாறுவதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனுடைய பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அந்த பலன் எப்படி வரும்? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார், உண்மையில் வருவார். அந்த சவுல் மேல ஆவியானவர் வந்தார். அப்பொழுது 10 கழிச்சு இல்ல, 1 கழிச்சு இல்ல, அன்றைய தினமே அவனுக்கு வேறு இருதயம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று போய் நாளை வரல, இன்றைக்கே வேறு மனுஷனாக, எப்படிப்பட்ட வேறு மனுஷனாக, அவன் உடனே தீர்க்க தரிசனம் சொன்னான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வேறு மனுஷனாக அந்த அபிஷேகம் அவனை மாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்று இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது அளவில்லாமல் ஊற்ற போகிறார். இந்த ஆவியானவர் அளவில்லாதபடி ஊற்ற போகிறார். ஒரு சிலரை, தேசத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் பின்மாறி ஊற்றப்பட போகிறது. அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். நான் இதற்கு தகுதியா, நான் இதற்கு தகுதியா என்று சொல்லான். தேவன் சொல்கிறார், மாம்சமான யாவர் மீதோ, உனக்கு மாம்சம் இருக்கா, ஆவியானவரை பெறுவதற்கு உனக்கு தகுதி. அல்லேலூயா. இல்ல பிரதர், நான் நேர்த்தான ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்படி மோசமானவன், யார்கிட்ட இந்த காரியம் எல்லாம் இருக்கு. அருமையானவர்களே, ஒரே ஒரு நிமிஷத்துல அவர் உணர வைப்பார், ஒரே ஒரு நிமிஷத்துல உணர வைப்பார், நம்முடைய பாவங்களை உணர வைப்பார், கழுவுவார், அணைத்து கொள்ளுவார். நீங்க வேணா ஒரு வசனத்தை வாசி பாருங்க, 32:10 உபாகமத்தை சீக்கிரமா வாசிங்க. ஒரு ஆள் ஏசாயா 41:9 சீக்கிரமா வாசிங்க, அதற்கு பிறகு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். நிலத்திலும் ஊழியிடுதலிலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணியை போல காத்திருந்த, அவனை தமது கண்மணி போல காத்திருந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் சொல்லுகிறார், பாழான நிலத்துல இருந்தது உண்மைதான், அதுலதான் கண்டுபிடிச்சார், அவனை கண்டுபிடித்தார், அவனை ஃபர்ஸ்ட்ல நல்லா இருந்துச்சியா, அவனை கண்டுபிடித்த, இல்ல ஒரு நிமிஷம் ஐயா, ஃபர்ஸ்ட் கேட்போம்,
பாழான நிலங்களிலும் ஊழையிடுதலான வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உயர்த்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல கண்மணி போல காத்தருளினார் அல்லேலூயா எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு வைக்கிற தேவன் சொல்கிறார் நீங்க யாராக இருக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல எந்த நிலைமையில இருந்தாலும் சரி சாதாரண ஒரு விபச்சார ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய அந்த யோவான் 4வது அதிகாரத்தில் இருந்த அந்த ஒரு பெண்மணி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தது உண்மைதான் தேவன் சந்தித்தது உண்மைதான் அவளோடு பேசினது உண்மைதான் அவளுடைய நோக்கம் அதுவரைக்கும் தண்ணீர் மொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது இப்பொழுது தேவனுடைய சந்திப்பு கொஞ்ச நேரத்துக்குள்ள அவளை அப்படியே மாத்தி அந்த சமாரியாவையே தேவன் அண்டையில கொண்டு வரத்தக்கதாக காரியம் மாறுதலாக மாறத்தக்கதாக அப்படிப்பட்ட பெண்ணை கொஞ்ச நேரத்துக்குள்ள தேவன் மாற்ற முடியுமானால் உங்களை மாத்த முடியாதோ நான் அதுக்கு தகுதி இல்லை பிரதர் பிரதர் என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாது பிரதர் என்னுடைய பிரச்சனை இப்படி பிரதர் 1000 பிரச்சனையோடு நீங்க இருக்கலாம் இல்ல பிரதர் என் வாழ்க்கை உங்களுக்கு நான் தேவனுக்கு நான் தேவன் என்ன யூஸ் பண்ற அளவுக்கு நான் ஒரு தகுதி இல்லை எங்களுடைய தகுதி எங்களால் உண்டாகாமல் தேவனால் உண்டாயிருக்கிறது அல்லேலூயா நம்மளை தகுதிப்படுத்துகிறவர் யார் தெரியுமா யாரு சொல்லுங்க யாரு தேவன் இன்னொரு பச்சையா ஒரு காரியம் சொல்ற ஒரு மனிதன் அதிகமா வேதம் வாசிக்க முடியுதுன்னாலும் அது அவருடைய கிருபை தான் ஒரு மனுஷன் பாவம் செய்யாம இருக்கிறதும் நீ பாவம் செய்யாதபடி நான் உன்னை தடுத்தேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்றது இந்த காரியத்தையும் யார் தான் செய்ய முடியும் தேவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணலன்னு வைங்க கொஞ்சம் விட்டுட்டாருன்னாச்சுன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது அல்லேலூயா அல்லேலூயா கிருபையை சார்ந்து கொண்டவங்க மட்டும்தான் நிக்க முடியும் ஒழிய கிரியைய சார்ந்து கொள்கிறவங்க நான் அப்படி நின்றுவேன் இப்படி நின்றுவேன் அதெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அருமையானவர்களே நான் இதை சாதிச்சிருவேன் ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில நான் மனம் திரும்பின ஒரே ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு சங்கரங்கோயில் என்கிற ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுது நல்ல தேவன் பயன்படுத்தினார் அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த பாஸ்டர் சொன்னாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கூட்டம் வச்சு நைட்ல தூள் கிளப்பிட வேண்டியதா இருந்தாங்க தூள் கிளப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன் படுத்ததுதான் பைபிள் வாசிக்க முடியல ஒண்ணு முடியல தூங்கிட்டேன் அவர் தட்டி எழுப்பினார் கூட்டம் நிறைய வந்திருக்கு பகல கத்தர் பயன்படுத்தினார் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இருந்து கலைக்கிறோம் அப்படின்னு போய் மைக்க பிடிச்சு நின்றேன் தத்தத்தின்னு வார்த்தையும் வரல ஒன்னும் வரல வெட்கப்பட்டு உட்கார்ந்தேன் அதுதான் நான் மனம் திரும்பின நாள் அல்லேலூயா 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 தேவனுடைய மனுஷங்களை கேட்டு பாருங்க சுயபலத்தை எப்போ சார்ந்திருக்கோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில அதை போல பரிதவிக்கப்படக்கூடியது ஒண்ணுமே கிடையாது எதையாவது நம்ம சாதிச்சிருவோம் செஞ்சிருவோம் சொல்ல முடியாது அவருடைய கிருபை எனக்கு ஒண்ணு தெரியும் எனக்கு படிப்பு தெரியாது வேதம் தெரியாது ஆனா எனக்குள்ளவருக்கு நல்ல வேதம் தெரியும் இதை தெரிஞ்சதுனாலதான் இது நாள் வரைக்கும் நான் பிரசங்கியாரா இருக்கேன் இது புரியுதா புரியலையா நான் இது வரைக்கும் என் கதை ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்பது எனக்கு தெரியும் எனக்குள் ஒருவர் இருக்கிறாரே அவருக்கு எல்லாம் தெரியும் என்பது எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இது வரைக்கும் வண்டி ஓடுது நான் போய் சொல்லல என்னை விட எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க நான் ஒவ்வொரு முறையும் யோசிச்சு பார்ப்பேன் ஆண்டவரே இதுக்கு காரணம் என்ன ஆண்டவரே யோசிச்சு பார்ப்பேன் நான் சில நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன் ஆண்டவரே மிஸ்ஸா ஒரு சட்டம் போடும் பொழுது தங்கையாவை பிடிச்சு போடணும் எல்லா தங்கையாவும் பிடிச்சு போட்டுருவாங்க இன்சியர்லாம் கேட்க மாட்டாங்க அதே போல ஏதாவது ஒரு தேவதூதன்ட்ட ஜெபராஜ பயன்படுத்துன்னு சொல்லி வேற ஏதோ ஒரு ஜெபராஜ் என்ன பயன்படுத்திட்டு கடைசியில் இன்சியல் மாறி போச்சு என்னை விட்டுறாங்க ஆண்டவரே எத்தனையோ நாள் ஜோம் இருக்கேன்
பொய் சொல்ல உண்மையே சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய உள்ளத்துக்குள்ள எனக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம், சில நேரத்தில் கேட்பேன், ஆண்டவரே நான் ரைட் பர்சன் தானா, நான் என்பது ஜபரா இவ்வளவு மோசமானவன், நான் என்பது தெரிஞ்சுதான் என்னை பயன்படுத்துறீங்களா? அப்படி இல்லைன்னு ஆண்டவரே தெரியாம பயன்படுத்திட்டு என்னை தள்ளி விட்டுருவீங்களா? நீ இல்லைன்னு என்ன தள்ளி விட்டுருவீங்களா அப்படின்னு எத்தையோ நாள் நினைச்சிருக்கேன். காரணம் நான் யோசித்து பார்க்கேன், ஒரு சைக்கிளுக்கு வழி இல்லாம இருந்தேன், ஆனா இன்னைக்கு எத்தனையோ காரு. ஒரு சாதாரணமான முறையில ஏறப்பிள்ளைன்னா அப்படி எட்டி பார்ப்பேன். இந்த நாட்கள்ல 2007 மட்டும் 72 பிளைட் ஏற தேவன் கிருபை செய்திருக்கா. ஒண்ணு படிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுக்குமே உதவாதவை. சொந்த குடும்பம் கூட என்ன நேசிக்க முடியாத நிலைமையில இருந்தேன். நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேங்கிறது புரியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னையும் தேவன் நேசித்து இதுக்கு மேல ஒரு தெய்வத்தை சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு அன்புள்ள தெய்வத்தை யாரும் எங்கேயுமே பார்க்க முடியாது. காரணம் ஒன்றுக்குமே உதவாத இந்த தேவன் நல்லவர், இந்த தேவன் நல்லவர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் இப்ப பேசி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. எதனால ஆண்டவரே இப்படி திசை மாறுது என்று சொல்லும் பொழுது, என்னுடைய உள்ளத்துக்குள்ள என்னுடைய தாய் என்னுடைய துன்மார்க்கத்தை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனா நான் துன்மார்க்கமான முறையிலே நடந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஊருக்கு வரும்போது என்னுடைய தாய் இல்லை. காரணம், உங்க அம்மா மறிச்சு இத்தனை மாசம் ஆச்சுன்னாங்க. கல்லற தோட்டத்துல போய் அழுத, கதறி கதறி அழுத, ஏங்கி ஏங்கி அழுத. நான் எதுக்காக சொல்லுறேன்னா, என்னுடைய துன்மார்க்க என்னுடைய தாயை கொண்டுட்டு, இன்னும் சொல்ல போனா என்னுடைய தாயை நானே கொண்டுட்டேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு துன்மார்க்கனா இருந்தேன். ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது அம்மா இருந்தா ஜோ பண்ணி அனுப்புவாங்க. எங்க அம்மா, யான் சொல்றேன் தெரியுமா, இன்னைக்கு உங்க அம்மா உயிரோட இருப்பார்கள், ஆனால் தயவு செய்து வாலிய பிள்ளைகளுக்கு சொல்ற, வாலிய பையங்களுக்கு சொல்கிறேன், உங்க தாய் உயிரோடு இருந்தா என்ன போல ஒரு நாள் இப்படி அழுதுட்டு புலம்பாதபடி உங்க தாய் நல்லா இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கைய மாற்றி, அம்மா இப்ப நான் ஆண்டவருக்குள்ள மனம் திருப்பிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அந்த தாயை சொல்லி அவங்க உங்க மனம் திரும்புறத பார்த்து அவங்க சந்தோஷப்படத்தக்கதாக தயவு செய்து இந்த நாட்டில் கெஞ்சி கேட்கிறேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணி, என்னுடைய தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இந்த இயேசுக்காக நான் வாழ்ந்து, இந்த இயேசுக்கு பிரியமா வாழ்ந்து, எங்க அம்மா கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வடிகிறத நான் பாப்பேன்னு நீங்க சொல்லுங்க. தயவு செய்து ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. அந்த தாயாவது எங்க அம்மா தான் அதுக்கு பாக்கியவான் இல்ல, கொடுத்து வைக்கல, உங்க பெற்றோராவது அவங்க ஒரு ஆனந்த கண்ணீர் வடிச்சா, என்னைக்காவது அதை கேள்விப்பட்டா, அதை வச்சாலும் நான் சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். தயவு செய்து திரும்ப 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 சொல்லுகிறேன், திரும்ப 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 சொல்லுகிறேன், உங்களுடைய தாய், உங்களுடைய தாய் உங்களை நினைச்சு ஜெபித்து கொண்டு இருக்கலாம், அவங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கை ஒரு நாடகமான வாழ்க்கை வாழலாம். இன்னைக்கு இந்த நாள் என்னுடைய ரெட்ட வாழ்க்கை வேண்டாண்டவரே, நான் இப்படி ஏமாத்தி வாழ்ந்தது போதும், உண்மையா நான் உங்களுக்கு என்று வாழ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அந்த தாயை தயவு செய்து இன்னும் அழ வைக்காதங்க. தயவு செய்து இன்றைக்கு இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து, இயேசுவே இந்த நாள்ல என்ன அப்படி மாத்தி எங்க அம்மாவை இனி நான் வேதனைப்படுத்த மாட்டேன் அப்படி சொல்லுகிற ஏதாவது ஒன்னு ரெண்டு வாலிபர்கள் இருப்பாங்கன்னா தயவு செய்து உங்க கையை வைத்து காட்டுவீங்களா? நான் உங்களுக்காக ஒரு குட்டி ஜபம் பண்ண விரும்புகிறேன். தயவு செய்து என் நிமித்தம் எங்க அம்மா வேதனை படுறாங்க, உண்மைதான், நான் மாறணும். யா மாறுதல் என்னுடைய பெற்றோரை சந்தோஷப்படுத்தும்னு சொல்றவங்க தயவு செய்து இன்னும் அன்பு ரட்சகரே, தேவரீர் இந்த நாளிலும்
இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நான் வந்து கொடுத்து வைக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த நாட்கள் அந்த காரியத்தை செய்ய முடியும். எப்படியாயிரும் இந்த பிள்ளைகள் தகப்பனே நல்ல வேத வாசித்து ஜெபித்து தேவனுக்கு பிரியமாக நடந்து வீட்டுல போய் அவங்க பெற்றோர்கிட்ட, இனி நான் உங்களை வேதனைப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு நான் பாரமாய் இருக்க மாட்டேன், தேவன் என்னை சந்தித்தார் என்று சொல்லி, அம்மா இனி நான் தேவனுக்காக வாழுவேன் என்று சொல்லி தகப்பரே இவர்கள் அவங்க பெற்றோரை சந்தோஷப்படுத்தட்டும். அப்படியே நீங்க செய்யுங்கப்பா, தேவரே நீங்க அப்படியே செய்யுங்க. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சிலருக்கு பைத்தியம் போல தெரியும், பைத்தியம் தான். அல்லேலூயா. ஒரு நாள் எதுவும் அபிஷேகம் பண்ணுவதற்கு எலிசா ஒரு தீர்க்க தரிசியை ஒரு வாலிபனை அனுப்பி விட்டான். அந்த வாலிபன் ஓடி போய் சேனாதிபதிகள் மத்தியில் இருக்கிற யெகுவை கூப்பிட்டு தனி அறைக்கு கூப்பிட்டு மேல அபிஷேக தைலத்தை ஊற்றினான். ஊத்தும் பொழுது பெரிய காரியத்தை செஞ்சான். ஆனா எல்லா சேனாதிபதியும் என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான், அல்லேலூயா அல்லேலூயா. அவனுக்கு என்ன பேர் தெரியுமா, பைத்தியக்காரன். இசபேல அழிக்கக்கூடிய பெரிய ஒரு யெகுவை எழுப்பின ஒரு தெய்வ மனுஷனுக்கு அந்த வாலிபனுக்கு பேரு பைத்தியக்காரன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்களை உலகம் பைத்தியம் என்று சொல்லலாம். பைத்தியமானவர்களை கொண்டுதான் தேவன் கடைசி காலத்துல பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இப்பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்ப்போம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் இயேசு ரட்சகர் மீது இறங்கினார். எப்பொழுது ஆவியானவர் புறாவை போல இறங்கினாரோ அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இந்த நாள்ல இந்த ஆவியானவர் உங்க மேல இறங்கினா யாரு உங்களை குறித்து ஆயிரம் சாட்சி தவறா சொன்னாலும் பரலோகத்திலிருந்து தேவர் என்ன சொல்லுவார், இவள் என் நேசகுமாரத்தி, இவளில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அசைவாடி இறங்கியாச்சுனா வானத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார், இவன் என் நேசகுமாரன், இவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் என்று. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுத்தா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே மாறும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் புறாவை போல நீங்க ஆதியாகமம் 8வது அதிகாரம் நீங்க வாசிக்கின்ற 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காகத்தை வெளியே விட்டான். நோவா வெளியே தண்ணீர் வற்றி போயிட்டோ வற்றி போகலையோ என்பதை அறிவதற்காக, அந்த ஜலப்பிரளயம் குறைந்து போனதோ இல்லையோ என்பதை அறிய ஒரு புறாவை, ஒரு காகத்தை வெளியே விட்டார். காகம் போச்சு. வாசிங்க 8:7. ஒரு காகத்தை வெளியே விட்டார், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். ஒரு புறாவை எங்க இருந்து விட்டான், காக்காவை எங்க வச்சிருந்தான், சும்மா வெளியே விட்டுதான். ஆனா புறாவை எங்க வச்சிருந்தான், ஆவியானவர் புறா, புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமி மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா உள்ளங்கால் வைத்து இளைப்பார இடம் காணாதபடி திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி, காக்காவுக்கு கையை நீட்டினானா சொல்லுங்க, காக்காவுக்கு கையை நீட்டினானா, அந்த புறாவை கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக வேலைக்குள் சேர்த்து கொண்டா. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவராகிய புறா உங்க மேல வந்து நிழலிடுவார், உங்களுக்கு பலன் வரும், தேவன் சாட்சி கொடுப்பார். ஆனா காக்காவை போல இந்த புறாவை வைக்க கூடாது. கம் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட்,
அவர் நான் தன்னிடமாக வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அதனாலதான் எசேக்கியேல் 44 சொல்லியிருக்கேன், அந்த கதவு பூட்டப்பட்டு இருக்க வேண்டும். காரணம், கர்த்தர் அதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் அந்த கதவு பூட்டப்பட்டிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் உள்ள வந்து அந்த கதவு என்ன செஞ்சிருக்கணும், பூட்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? அப்ப இந்த புறா உள்ள வந்துட்டாச்சுன்னா பூட்டப்பட்டு இருக்கணும். அந்த புறா உள்ளங்கால் வைத்து இழைப்பார இடம் காணாதபடினால திரும்பி என்ன செஞ்சிட்டு பேழைக்கு வந்துட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள ஒரு இழைப்பாறுதல் இல்லாம கோபம், எரிச்சல், கசப்பு, அப்படி இப்படி டென்ஷன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா புறா பறந்துடுறா. இந்த புறா உங்க கூட இருக்கணுமா? அவர் உங்க கூட இருக்கணுமா? அவர் சொன்னார், உன் பாளையத்துல அசுசியானதை பார்த்து அவர் உன் பாளையத்தை விட்டு போகாதபடி உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமா இருக்க கிடவது. அப்ப இந்த புறாவை அப்படி வரவேற்று நமக்குள்ள வைக்கிறது மட்டும் இல்லை, அந்த கதவு பூட்டப்பட்டு இருக்க வேண்டும். காரணம், இதற்குள்ள தேவனாகிய கர்த்தர் பிரவேசித்தார். அதனால இந்த புறா உள்ள வந்த பிறகு பூட்டியிருக்கணும். உள்ள வேற யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது, எந்த பொருளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. அவர் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா உங்க வாழ்க்கை நிச்சயமான முறையில சத்ருவுக்கு பிரச்சனையை உண்டாக்குகிற வாழ்க்கையா இருக்கும், தேவனை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கும், அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஏதுவான வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இழைப்பாறுதல் எப்போ வரும்? இயேசு கிறிஸ்து அவர் போகும்பொழுது. எதனால இயேசு முதலாவது வரணும்? இதை குறித்து நீங்க ஏசாயா 48:16 வாசித்தீங்கன்னா, இப்பொழுது தேவன், இப்பொழுது ஆவியானவரும் தேவனும் ஆவியானவரும் என்னை இப்பொழுது அனுப்புகிறார் என்று ரட்சகர் இயேசு சொல்லுகிறார். எதுக்கு முதலாவது அங்க இருந்து ஆவியானவரும் பிதாவும் இயேசு ரட்சகர் இங்க அனுப்பணும்? இது ஒரு இது. போகும்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்ப இயேசு சொல்ற, நான் போய் அவரை அனுப்புவேன். அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரும் பிதாவும் என்ன சொல்றார்? முதலாவது இயேசு அனுப்புறாங்க. எதனால? இந்த புறா இடைப்பாறுதல் இருக்கிற இடத்துலதான் இருக்க முடியும். அதனாலதான் இயேசு முதலாவது வந்து முதலாவது என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து இங்க வந்து அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி அந்த சிலுவை நண்டையில போகும் பொழுது இடைப்பாறுதல் வரும். அதற்கு பிற்பாடு ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அந்த, புரியலையா? புரியுதா புரியலையா? இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். முதலாவது இயேசு ரட்சகர் நமக்குள்ள வரணும். அந்த சிலுவையை பார்த்து மனம் கசந்து முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு துக்கிப்பு வரணும். அந்த இயேசு ரட்சகர் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை பார்த்து துக்கிப்பு வரும் பொழுது நமக்குள்ள பாவ மன்னிப்பு வரும், அதனால ரட்சிப்பு வரும். அப்போ அந்த செழிப்பு வரும், அப்பந்தான் கலகலப்பு வரும். அதுக்கு முன்னாடி கசப்பு வெளியே போகணும், நடிப்பு வெளியே போகணும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு வந்த பிறகு இன்னும் செழிப்புங்கிற பூ ஏன் போகல, கசப்புங்கிற பூ வெளியே போகல. அல்லேலூயா. மன்னிப்பு, மற்றவங்களை மன்னிக்கணுங்கிற மன்னிப்புங்கிற பூ உண்டாகணும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னா ரட்சிப்புங்கிற பூ பூத்துட்டு ரொம்ப சந்தோஷம். கசப்புங்கிற பூ வெளியே போயிட்டா, நடிப்புங்கிற பூ வெளியே போயிட்டா சொல்லுங்க, அப்பதான் சிரிப்புங்கிற பூ வரும். அல்லேலூயா அல்லேலூயா. இதை யாராவது மறப்பீங்களா? மறப்பீங்களா? அதே போல உங்க வாழ்க்கையில ஆவியானுடைய பிரசன்னம் கூடன்னா இன்னொரு வழி இருக்கு, வேதம், பாதம், சாதம். முதலாவது என்னது? வேதம். ரெண்டாவது என்னது? பாதம், ஜபம். அதுக்கு பிறகு சாதம். ரிவேர்ஸ் கியர் போட்டு முதலாவது சாதம், அதுக்கு பிறகு பாதம், அதுக்கு பிறகு ஒரு வசனம் வேதம்னாச்சு, உங்க வாழ்க்கையும் ரிவேர்ஸ் கியர் தான் விடும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஃபார்வர்ட், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் போட்டு கின்னுட்டு 140 போகணும்னா
உங்க வாழ்க்கை வேகமாகவும் விவேகமாகவும் உங்க வாழ்க்கை இருக்கணும்னாச்சுனா இதுதான் ஃபார்முலா. வேதம், பாதம், சாதம். என்னையா அவர் வந்து சொல்லி தந்தாரு, வேதம், பாதம், சாதம். அப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் கியரா, செகண்ட் கியரா, தேர்ட் கியரா, டாப் கியரா வேகமா போகலாமா? அப்படி இல்லைன்னாச்சுன்னா ரிவேர்ஸ் கியரா, இதுல நஷ்டம், அதுல நஷ்டம், வீட்டுல சண்டை. மனதுல வைத்து ஆண்டவரே, முதலாவது இந்த வேதத்தை மட்டும் நல்ல ஒருவன் நல்ல வாசித்து நேசிக்க ஆரம்பிச்சுட்டா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. என்ன உண்டு? மிகுந்த சமாதானம். சிலர் எங்க வீட்டுல சமாதானமே இல்லைங்க, எங்க வீட்டுல சமாதானமே இல்ல பிரதருங்க. வாசிங்க ரெண்டு நாளாகும் 15:3. என்ன பிரதர் செய்தியே பேசாம இப்படி பேசுறீங்க? நான் அப்படிதான் பேசுவேன், கடைசியில எப்படியும் வந்து முடிச்சிருவேன், கவலைப்படாதுங்க. அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. தேசங்கள் போதும் மூணு இல்ல. என்னதான் இல்ல? மெய்யான தேவன் இல்ல, ஆசாரியனும் இல்லை. எது உபதேசிக்கிற ஆசாரியன், கதை சொல்கிற ஆசாரியன் இல்ல, பாட்டு பாடுற ஆசாரியன் இல்ல, உபதேசிக்கிற ஆசாரியன் வேணும். உபதேசிக்கிற ஆசாரியன் இல்ல, வேதமும் இல்ல, அதனால சமாதானமும் இல்ல. அல்லேலூயா. இந்த மூணும் இல்லையா, நாலாவதும் இல்ல. போங்க, இந்த மூணும் இருந்துச்சுன்னா நாலாவது இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் வேணும், சமாதானம் வேணும். எங்க ஓடினாலும் சரி, மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவும் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன செய்வாங்க, இங்க போனா இங்கேயும் இது பண்ணிடுவாங்க, திடீர்னு அங்க போனா இப்படி இப்படி ஒரு ஒரு சிங்கிள் கிஸ் அடிச்சுக்கிடுவாங்க. சில இடங்கள்ல போனா போதும், அருள் இருந்த மாதிரியே வாழ்க்கை கத்திரமுடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு நீரே உங்களுடைய திருவேட்டிங்கனியா இயேசு ஆசீர்வதிக்கு எங்களுக்கு எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். இல்ல, அதுக்கு புதுசா போய்ங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே தேவன் தான். நானும் வழி என்று தேவன் சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இதுல ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. ஏதாவது பைபிள் கீபிள் புதுசா மாத்தி வந்திருக்கா? என் பைபிள் அப்படிதான் இருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதற்கு முன்னாடி ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு போன் பண்ணணும்னா ட்ரங்கால் புக் பண்ணணும், போய் போஸ்ட் ஆபீஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து இவங்களுக்கு போன் பண்ணணும், அதனால இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்கட்டு சொல்லிட்டு காத்து உட்காந்துருக்கணும். அது அந்த காலம். இப்ப அப்படி இல்லை, இப்ப எடுத்த உடனே நம்பர்ல இங்க இருந்தா அமெரிக்கா இல்ல, எங்க இருந்தாலும் உடனே நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அதே போல இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்துறதுக்கு முன்னாடி அந்த கதை தான். ஆனா அதற்கு பிற்பாடு, அதற்கு பிற்பாடு அவருடைய மாம்ச திரையை ரெண்டா கிழித்து புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அவருடைய ரத்தத்தினால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். இப்ப நமக்கு ஓட்டாளுக்கு சீட்டாள் தேவையில்லை, டைரக்ட் கனெக்ஷன். இது எதுக்கு என்னமோ தெரியல, அப்படி எப்படி சொல்றாரு, நானும் சொல்றேன், என்னமோ தெரியல, இது எது எதுல போய் முடியுதோ தெரியல. ரைட், சரி. இப்ப ஆவியானவருக்கு போவோம். இப்ப பரிசுத்த ஆவியானவரை புறாவாக பார்த்தோம். ரெண்டாவது இந்த பரிசுத்த ஆவியானவரை காற்று போல பார்க்க போகிறோம். காற்றுக்கு ஒப்பாக வேதம் சொல்லி இருக்கிறது, தண்ணிக்கு ஒப்பாக சொல்லி இருக்கிறது. யோவான் 7:37-38 பாசா கடிதம் அதை வாசிங்க சீக்கிரம். 7:37-38 சீக்கிரமா வாசிங்க. பண்டிகையின்
பண்டிகையின் கடைசி நாளிலே இன்னைக்கு பண்டிகையின் கடைசி நாள் தான் கடைசி நாளிலே பிரதான நாளிலே பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தார் ஒருவன் தாகமாய் இருந்தார் என்னிடத்தில் வந்து பானம் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ எப்படி ஜலத்தின் மேல மிதக்கு கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்
என்ன தெரியும்? ஜலம்தான் தெரியும். ஜலம்தான் தண்ணிக்கு மேல பதக்க. ஹல்லேலூயா. இன்னும் வாசிங்க. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகின. ஆனால் இன்னும் கூடுதுன்னு வைங்க, மிகவும் அதிகமாய் பெருகும் பொழுது வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிட்டு. இப்ப அனைத்தும் கூடிட்டுனா அந்த மனுஷன தேவன் எதற்கு ஒப்பிடுகிறார்? நம்ம ஊர்ல ரொம்ப உயர்ந்த மலை இது இமயமலை. அதுக்கு மேல 15 அடி. அதுதான் ஏன் அனாயிட்டிங் கூடவன் அப்படிதான் பாக்கணும். அப்ப எல்லாரும் இப்படி பாப்பாங்களா இப்படி பாப்பாங்களா? நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு. இப்ப யோசிச்சு பாருங்க, அனாயிட்டிங் ஃபுல்லா கூடினா உங்க வாழ்க்கைய இப்படி பாக்குற அளவுக்கு இருக்குமா? ஆண்டு இப்படி பாக்குற மாதிரி இருக்குமா? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு இருக்கும். இது எது செய்யும் தெரியுமா? அபிஷேகம் கூடும். இப்ப நீங்க சொல்றீங்க, எனக்கு இது தடையா இருக்கு, இந்த பிரச்சனை தடை இருக்கு, மழை மாதிரி பிரச்சனை, இப்படி அனாயிட்டும் கூடிட்டு வைங்க. உங்க பேடை எங்க போயிரும்? 15 அடி உயரம் போயிரும். நீங்க மிஞ்சி போனா 5 அடி இருப்பீங்க, இல்லைன்னா 4.5 இருப்பீங்க, இல்லைன்னா 6.5 இருப்பீங்க. 15 அடி மேல போயிரும். காலை விட்டு தடவு தடவுன்னு தடவுனாலும் உங்களுக்கு தடையா இருந்த மலை இமயமலை மாதிரி பிரச்சனை இருந்தாலும் தேடியும் காணாது இருப்பாரு. இப்ப பாருங்க, பிரச்சனை மாறணும் அப்படின்னு நீங்க ஜோமனை போறீங்களா? அனாயிட்டிங் கூடணும்னு ஜோமனை போறீங்களா? அல்லேலூயா. பிரச்சனை மாறணும்ட்டு முன்ன வச்சு இது பண்ணா ஊண்டு அழுவீங்க. அனாயிட்டிங் கூடணும் அப்படின்னு பைபிளை வாசிப்பீங்க, ஜோமிடுவீங்க, பரிசுத்தமா வாழுவீங்க. ஊண்டு அழுறீங்க. என்னாச்சுன்னா மழை பேரணும் ஐயோன்ட்டு பிரச்சனையை பார்த்து அழுதுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வழி, பிரச்சனை மாறணுமா? அதை விட நீங்க மேல போய் தேடியும் காணாது இருப்பாயின்னு சொல்ற அளவுக்கு மலை மாதிரி பிரச்சனைக்கு மேல நீங்க போகணும்னா ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அபிஷேகம் உங்களை உயர்த்தி தூக்கி கொண்டு போயிடும். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தது உண்மைதான். அந்த அனாயிட்டிங் ஊத்துனதுதான் அடுத்த நிமிஷம் அரண்மனைக்கு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் வனாந்தரத்துல இருக்கிறவனா அரியணைக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் அரண்மனையில இருந்தான், நான் கட்டின பாபிலோன் காட்டுக்கு கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. புரியலையா? நான் அப்படிங்கிற மேட்டிமை வந்துட்டுனா அடுத்தப்ப இந்த பாம்பு ஏணி வச்ச மாதிரிதான் நேபுகாத்நேச்சார் காட்டுக்கு வந்துட்டான். ஆனா காட்டுல இருந்த ஒரு தாவீது அபிஷேகம் பெற்ற உடனே மேல போயிட்டான். இன்னைக்கு நீங்க மேல போறதும் கீழே வர்றதும் நீங்க நடக்கிற வாழ்க்கைய வைத்துதான். நாட்கள்ல ஆவியானவரை தண்ணிக்கு ஒப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. பரிசுத்த ஆவியானவரை எண்ணெய்க்கு ஒப்பாக சொல்லி இருக்கிறது, காற்றுக்கு ஒப்பாக. இந்த ஒன்றையும் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்கெல்லாம் திருவிருந்திற்கு நேரமாகும். இந்த காற்றுக்கு ஒப்பாக மேலறை வீட்டிலே இந்த காற்று வீசினது. மேலறை வீட்டிலே இந்த பரிசுத்த ஆவியானுடைய காற்று வீசினது. அங்கே சீமோன் இருந்தான், நாணலாக இருந்தான். இந்த காற்று வீசும் பொழுது அந்த நாணல் ரொம்ப அசையணும். ஆனால் அந்த காற்று அந்த பேதுருடைய வாழ்க்கையில இயேசு எப்படி சொன்னாரோ அந்த பிரகாரமாக இந்த காற்று அவனை மாற்றினது. இயேசு உங்களை குறித்து எப்படி என்ன வாக்கு பண்ணினாரோ எப்படி சொன்னாரோ அதற்கு ஏற்ற மாதிரி வாழ முடியாத சகோதரனே, சகோதரியே, இந்த காற்று இந்த நாள்ல வீசும். அவர் உங்களை குறித்து எப்படி திட்டம் வைத்திருக்கிறாரோ அப்படி உங்களை பாறையா நிறுத்தும். நாணலா இருக்கிறவன காற்று அதிகமா அசைக்கணும். ஆனால் அதற்கு மாறாக என்ன நடந்துச்சு? பாறையாக மாற்றினது. அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு அவன் பின்னும் வாங்கல, ஊசியும் வாங்கல. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஆவியானவர் தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலத்தின் மேல என்னத்தை ஊற்றுவார்? எதை ஊற்றுவார்? தாகம் இருந்துச்சுன்னா தண்ணி தான். அது எதுல கொடுப்பாங்க? ஒரு தம்ளர்ல கொடுப்பாங்க. தாகம் ரொம்ப வறட்சி ஆயிட்டுனாதான் என்ன உண்டாகும்? வறட்சி வந்தாதான் என்ன, ரொம்ப வறட்சி, தாகம் மிஞ்சி ரொம்ப அப்படி வறட்சி வரும் பொழுதுதான் எதை ஊற்றுவார்? ஆறுகளை ஊற்றுவார். அப்ப வெறும் பிடிச்ச மாதிரி, ஆண்டவரே
இன்னைக்கு சாதாரண மனுஷன் மனுஷன் என்னை அனுப்பாதங்க, எனக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை எனக்கு கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. நான் ஒரு ஆர்டினரி பர்சனா நான் போக விரும்பல ஆண்டவரே, சாதாரண வாழ்க்கை வாழ நான் விரும்பல ஆண்டவரே அப்படின்னு சொன்னா இந்த காற்று இந்த நாள்ல வீசும். இந்த காற்று வீசும். இந்த காற்று வீசிச்சுன்னா வெட்டுக்கிளிய கொண்டு வரும், கீழ்காற்று மேல் காற்று வெட்டுக்கிளிய கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சிவந்த சமுத்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எட்டி வரும்பொழுது இந்த காற்று வீசும் பொழுது சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. மறுபடி காற்று வீசிச்சு, எகிப்தியர் எல்லாரும் மூடிட்டாங்க. இந்த காற்று வித்தியாசமான காற்று. அல்லேலூயா. என்னாகவும் 11:21 பார்க்கிறோம், அங்க தேவன் வாக்கு பண்ணுகிறார் இறைச்சி கொடுப்பேன் என்று. ஆனால் எப்படி கொடுத்தார்? ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து வீச பண்ணினார், சமுத்திரத்திலிருந்து மச்சம் வரணும். இந்த காற்று வீசினது, ஆனால் இவங்க விரும்புகிற காடை வந்துச்சு. இந்த காற்று வித்தியாசமான காற்று. எந்த இடத்துல இருந்து எது வர முடியாதோ அது உங்களுக்கு தேவையா இருந்தா அந்த இடத்துல இருந்து இந்த காற்று அதை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த நாள் இந்த பரிசுத்த ஆவியானுடைய காற்று வீச போது நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா, தயவு செய்து எழுந்து நிற்போமா, சீக்கிரமா. அவரே இறங்கி வந்து அபிஷேகிப்பார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? பலிபீடம் செப்பனிட்டா தன்னார அக்னி இறங்குமா இறங்காதா? இறங்குமா இறங்காதா? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. நானும் மைக் ஆஃப் பண்ணிடுறேன். இப்பொழுது இந்த சபையில இந்த பந்தல்ல தேவனுடைய அக்னி இப்பொழுது இறங்கும், ஒரு வித்தியாசம் உண்டாகும். தயவு செய்து இந்த நாட்கள் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. இது போதாது, இது போதாது,
இது போதாது இது போதாது சீக்கிரமா எதிர்பாருங்க எதிர்பாருங்க வாலிப பிள்ளைகள் மேல எனக்கு அபிஷேகம் என்ன போகிறேன் செலர செலர எஸ் 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 தேங்க்யூ இன்னும் இன்னும் பத்துக்கொள்ளுங்க 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 Yeah.
அற்புதம் செய்வார் அவர்
அதிகாரம் உள்ள நாமத்தினால்